அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ லெவல் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இதற்கான எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி நடக்கப்போகுது. அதுலேயும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, ஸோ அதுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த டெஸ்ட் எழுதுறவங்க மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? இந்த டெஸ்ட்டும் அடுத்து இன்னொரு வருதுலையும் அதையும் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இந்த டெஸ்ட்டில் தமிழ் எலிஜிபிலிட்டியும் ஜிகேயும் கேட்கலாம். இல்லை, ஜிகேக்கு மட்டும் நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அடுத்து வந்து கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2. ஸோ இதில் இருக்கிற இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 17ஆம் தேதி. இதுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் நடக்கப்போது இல்லையா, அதுக்கான ஒரு செகண்ட் பார்ட், அதாவது வந்து தமிழ் ஜென்ரல், அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்கான ஒரு டெஸ்ட் சீரீஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஜஸ்ட் 2 மினிட்ஸாக ரிவிஷன் டெஸ்ட் தான் நடக்கப்போகுது. ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஒரு வீடியோ தான் இது, சரிங்களா? இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 105 வேக்கண்ட். அடுத்து அதே மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அதில் எவ்வளோ வேக்கன்ஸு அப்படின்றதையும் பார்த்துருவோம். இதில் 1000 வேக்கண்ட் நினைக்கிறேன், 1800 வேக்கண்டோ பார்த்து ஞாபகம் எனக்கு. இதில் வந்து 861 வேக்கண்ட், மொத்தம் ஒரு 1000 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த 1000 வேக்கண்ட்டுக்கான டெஸ்ட் சீரியஸ் ஜிகே வந்து நீங்கள் தமிழ் அடித்து பிடிச்சி எதனா பண்ணிடுவீங்க, ஆனால் ஜிகே பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரியஸ், சரிங்களா? அதேமாரி நீங்கள் வந்து தமிழ் வந்து 60 மார்க்ஸ், 40% மார்க் எடுத்தால் தான் உங்களுடைய ஜிகே பேப்பரையும் ஸ்கோர் திருத்துவாங்க, அடுத்து இருக்க பேப்பரையும் திருத்துவாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அந்த ஜிகே ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் சரிங்களா, செப்டம்பர் மாதத்துக்கான டெஸ்ட் சீரியஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, 6ஆம் தேதி. ஒவ்வொரு நாளைக்கும் 2 டெஸ்ட்டு, அதாவது வந்து மொத்தம் 4 இயல் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு எப்படி நடக்கும், கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் டலராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து 250 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? 250 பே பண்ணிவிட்டு நம்ம சேனல் நம்பர் 9629905190க்கு 250 பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் அதே நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன், உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டு, அதாவது மொத்தம் 4 லெசன் டெஸ்ட்டாக இருக்கும். டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் அதுக்கு மொதல் நாளே கூட வந்துடும், சரிங்களா? நீங்கள் வந்து படிச்சுட்டு அடுத்த நாள், அதாவது டெஸ்ட்டு அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு 8 மணிக்குள்ளே எழுதிட்டு ரிவிஷன் மட்டும் பண்ணிடுங்க, அதுதான் வந்து போதுமானது. ரிவிஷன் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் செட்டப் எப்படி இருக்குன்னா, இந்த லெசனில் நீங்கள் படிக்க வேண்டிய எல்லா கொஷின்ஸையும் நாங்கள் கொஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்போம், ஆன்சரையும் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை மட்டும் படித்தா போதுமானது. இருக்கிற டைமில் ஒரு லெசனுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, இப்போ 4 லெசன் டெஸ்ட் கொடுத்துருக்கனா ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் இருக்கும். ஒரு லெசனுக்கு வந்து சின்ன லெசனில் இருந்தால் 20-30 கொஷின், பெரிய லெசனில் இருந்தால் 50-100 கொஷின், அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஜஸ் சப்ஜெக்ட்ஸ் வைஸ் வந்து கொஷின்ஸ் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டெஸ்ட்டில் 6th, 7th, 8th, 9th, 10th எல்லாமே வந்துடும். சார் எனக்கு பல்க் கொஷினாக கொடுங்க, டைம் இல்லை, நான் படிச்சிக்கிறேன், நானே பாஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னா 300 பே பண்ணிட்டு ஜிகே பல்க் கொஷின் அப்படின்னு அனுப்பிச்சுடுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும். வேறு எதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ. இதே மாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இருக்குது, பல்க் கொஷின் 300, டெஸ்ட் சீரியஸ் 250, டெஸ்ட் சீரியஸ்க்கான இது வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம், சரிங்களா? தேங்க்யூ.